வணக்கம். அன்பு தமிழ் பாரதி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த வைட் இஸ் ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த தல அஜித் ரசிகர்களுக்காகவே டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வலிமை படத்தோட அப்டேட்டுக்காக ஒரு கடும் தவமே தல ரசிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வலிமை அப்டேட் அவங்க வந்து போய் கேட்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளாட வந்த வெளிநாட்டு வீரர்களில் இருந்து யூரோ கோப்பை ஃபுட்பால் மேட்ச் வரைக்குமே இந்த வலிமை அப்டேட் கேட்டு ரொம்பவே அஜித் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுக்காகவே ரொம்பவே வந்து ஏங்கி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஜித் ரசிகர்கள் உண்டாக்கின இந்த வலிமை அப்டேட் அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் செட்டிங் வந்து வலிமை படத்தோட பிஸ்னஸையே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 215 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து, ஸோ இந்த வலிமை அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே தல ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக ஒரு படத்துக்கான பட்ஜெட்டை ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து பிஸ்னஸ்க்காக வந்து ஒதுக்குவாங்க. பட் இன்றைக்கி தல அஜித் ரசிகர்களுடைய ஒரு மாபெரும் சப்போர்ட், மாபெரும் ஒரு வாய்ஸ் சப்போர்ட் மூலமாட்டு அந்த படத்தோடைய பிஸ்னஸையே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைக்காக தல ரசிகர்கள் எந்த அளவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபேன் பேஸ் மூலமாகவே ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லினா இந்த வலிமை படத்துக்கு நடந்த இந்த அப்டேட் பற்றி தான் சொல்லலாம். ஏன்னா இந்த வலிமை அப்டேட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் வேர்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினிமாவில் இது ஒரு புதுமையான விஷயமாகவே இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. அப்படி தல அஜித் ரசிகர்கள் நீண்ட நாளாகவே தவம் இருந்த அந்த வலிமை படத்தோட ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வலிமை படத்தோட ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ண அந்த நிமிடத்திலிருந்து இந்த வலிமை படத்தோட அந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் இணையதளங்களில் ஒரு மாபெரும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே தல ரசிகர்கள் வந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தல ரசிகர்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜி டானிக்காகவே இந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் தல ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இதை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ஒரு அவுட்புட் வந்து அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சிய ஒரு விஷயமாக அந்த படத்தில் வந்து அந்த மோஷன் போஸ்டர் வந்து இருக்கிறது. ஸோ ரசிகர்கள் எதை எதிர்பார்த்தாங்களோ அதை எல்லாமே அந்த மோஷன் போஸ்டரில் இருக்குது. ஸோ ரசிகர்கள் இதை வந்து ரொம்பவே சந்தோஷமாகவே ரொம்பவே எக்ஸைட்டடாக என்டர்டைன்மெண்ட்டாக அதை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த படம் இந்த வருடம் 2021லேயே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் விரைவிலேயே இந்த படத்தை தியேட்டரில் மக்கள் வந்து பார்க்கலாம், ரசிகர்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படம் இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இதனால் ரஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அஜித்தை பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமாக இருந்திருக்குது. ஸோ வலிமை படத்தோட இந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் எல்லா தரப்பு சினிமா ரசிகர்களையுமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுனால் சினிமா துறை வந்து பெரிய அளவில் பாதிப்புக்கு ஒன்றாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளிலும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ வலிமை படம் தியேட்டருக்கு வரும்பொழுது ரசிகர்கள் அஜித் ரசிகர்களுடைய பெரிய ஒரு சப்போர்ட் மூலமாகவே திரையரங்குகள்லேயும் ஒரு பெரிய திருவிழாக்களை மீண்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தியேட்டர் ஓனர்ஸும் இந்த வலிமை படத்தை ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய ஆவலையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற விதமாட்டு வலிமை படத்தோடைய ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இணையதளங்களை அதர வச்சுட்டுருக்கிற இந்த ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் இது தான். ஸோ இதை பாருங்கள். ஸோ இனிமேல் அஜித் ரசிகர்களுக்கு இந்த வருடம் ஒரு என்டர்டெயின்மெண்டான வருடம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரியான ஒரு அழகான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.